அக்கு என்பது அக்குஸ், பஞ்சர் என்பது குத்துதல். ஒரு குறிப்பிட்ட புள்ளியை செலக்ட் பண்ணி அந்த புள்ளியில் ஒரு நுண்ணியை ஊசியை வைத்து குத்தி வைத்து நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடு தான் அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சரில் வந்து 12 மெரிடியன்ஸ் என்று சொல்லுவோம். 6 மேஜர் ஆர்கன்ஸு, 6 மைனர் ஆர்கன்ஸு. இந்த மெரிடியன்ஸ் ஆர்கன்ஸில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் டிசீஸை வந்து உண்டாக்கக்கூடியது. அவற்றில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுனால்தான் நோய்கள் வருகின்றது. அவற்றை கரெக்ஷன் பண்ணுவது தான் அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய மிக முக்கிய பங்கு. ஆக பெயர் சொல்லப்பட்ட அந்த 361 புள்ளிகளில் அவற்றில் ஏதோ ஒரு 5-10 புள்ளிகள் தான் ஒரு குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி நீடில் பண்ண போகிறோம். ஆக கரெக்டான முறையில் டயக்னோசிஸ் பண்ணி ஃபல்ஸ் டயக்னோசிஸ் பார்க்கும்போது எந்த மெரிடியன்ஸினுடைய உயிராற்றல் குறைந்து இருக்கிறது என்று கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை கொடுக்கும்போது அந்த இது இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குறைகிறது. ஆகவே அக்குபஞ்சர் சிகிச்சையில் நாள்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் பெரும் பங்கு வகிக்கின்றது. குறிப்பாக ஸ்பைனல் கார்ட் டிஸார்டர், ஸ்பைனல் கார்ட் டிஸார்டரில் கழுத்து எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம், மூட்டி எலும்பு தேய்மானம், தோல்பட்டை தேய்மானம், இது போன்றும் ஜாயின்ட்ஸில் ஏற்படக்கூடிய தேய்மானங்களுக்கு இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில் வந்து நல்ல பலன்கள் இருக்கின்றது. அதே டிஸ்க் கம்ப்ரெஷன் புரலாப்ஸ் ஏற்பட்டால் அதை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் டீஜென்ரேட் ஆகிருக்கக்கூடியதை மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய லெவலுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வந்து தீர்வு இருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு தயக்கமும் இன்றி அக்குபஞ்சர் மருத்துவ சிகிச்சையை ஒரு குவாலிஃபைட் மருத்துவரை அணுகி சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல அவேர்னஸ் எட்டிங்கடை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.